கார்டியோ பண்ணால் வெயிட் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கிடையாதுன்னு பிளண்ட்டாக சொல்ல முடியாது. அதாவது கார்டியோ மட்டும் நம்ம பண்ணோம்னா வெயிட் ரெடியூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம் கிடையாது. ஏன்னா கார்டியோ டஸ் நாட் பர்ன் ஃபேட், இட் பர்ன்ஸ் கேலரிஸ். ஸோ அதனால் உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக டயட்டில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். டயட்டில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் நம்ம வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து டெய்லி ஹாஃப் அன் அவர் நடக்கிறேன், 1 ஹவர் நான் வந்து சைக்கிளிங் பண்ணுறேன், அந்த மாதிரி கார்டியோ எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன் பட் வெயிட்டே ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ டெஃபினட்டாக உங்களோட டயட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது வெயிட் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னாலே கேலரி டெஃபிசிட் டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும். கேலரி டெஃபிசிட் டயட்னா இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது எவ்வளோ கேலரி நம்ம செலவு பண்ணுறோமோ அதை விட கம்மியான கேலரி தான் நம்ம இன்டேக் பண்ணணும். இப்போ நம்ம ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் வந்து 30 நிமிஷம் நீங்கள் நடந்தீங்கன்னா கூட மேக்ஸிமம் உங்கள் பாடியிலேருந்து ஒரு 300-400 கேலரிஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆனால் ஒரு சீஸ் பர்கர் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே 1000 கேலரிஸ். ஸோ நம்ம எவ்வளோ கேலரிஸ் செலவு பண்ணுறோமோ அதோட கம்மியான கேலரி தான் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்ண முடியும். அதை தவிர்த்து வெறும் கார்டியோ பண்ணுறதுனால வெயிட் ரிடியூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வேர்க்கிறது அப்படின்றது ஒரு ஒருத்தருடைய பாடி டைப் பொறுத்து. ஒரு சிலருக்கு வந்து ஏசி ரூமில் இருந்தால் கூடமே பயங்கரமாக வேர்க்கும், ஒரு சிலருக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் வேர்க்கவே வேர்க்காது. ஸோ வேர்வையை வச்சு நம்ம வந்து இது வந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்றத நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது வந்து ஒரு மித்து. ஸோ ஒரு ஒருத்தர் பாடி டைப் பொறுத்து அது மாறும். ஸோ இன்றைக்கி எனக்கு வேர்க்கவே இல்லையே, நான் வந்து சரியாக ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு ஒருத்தர் பாடி டைப் பொறுத்து மாறும். மித் நம்பர் 3, பிரேக்கே இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் நல்ல ஒர்க் அவுட். பிரேக்கே இல்லாமல் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா எவ்ரிடே கண்டினியூஸாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது அதுவும் வந்து ஒரு மித்து. ஆக்சுவலி நம்ம வந்து 3 டேஸ்க்கு 1ஸோ இல்லை அட்லீஸ்ட் 6 டேஸ்க்கு 1ஸோ ஒரு தடவை நம்ம வந்து பாடியை ரெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ எப்போ வந்து நம்ம பாடியை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் அந்த டயர் ஆனதெல்லாம் வந்து ஹீல் ஆகி க்ரோ ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால ரெஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் ரெஸ்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. 3 டேஸ்க்கு 1ஸோ இல்லை 1 வீக்கு 1ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணலாம். ரெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, இது ரொம்ப ஒரு காமன் மித்து. அதாவது ஜிம்மில் நான் நிறைய நேரம் இருக்கிறேன் அதனால நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மித்து. ரொம்ப நேரம் நம்ம ஜிம்மில் இருந்துட்டோம்னா நல்லா ஒரு சூப்பர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்டென்ஸாக 45 மினிட்ஸ் to 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். அதுவே வந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட்டு. ஆக்சுவலி நம்ம ஒரு 2 ஹவர்ஸு நம்ம ஜிம்மில் இருந்தோம், ஆனால் அது ஒர்க் அவுட் டைம் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பண்ணியிருப்போம். மற்றபடி செல்ஃபோனில் பேசுகிறதோ இல்லை பக்கத்தில் நண்பர்களுடைய பேசுகிறதோ இல்லை ஒரு ஒரு செட்டுக்கு நடுப்புறையும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேப் விடுறது, இந்த மாதிரி தான் நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகிருக்குமே ஒழிய நேரம் நிறைய நேரம் செலவிடுதல் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈக்குவல் டு அ குட் ஒர்க் அவுட். ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்டென்ஸ் ஒர்க் அவுட் ஃபார் 1 ஹவர் நீங்கள் பண்ணிங்கன்னா கூடமே தட் இஸ் சஃபிஷியன்ட். ஸோ அதுவே போதுமானது. மேக்ஸிமம் ஒரு 1.5 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் செஷனுக்கு எடுத்துக்கலாம். எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸ்பாட் ரிடக்ஷன் நான் எதை மீன் பண்ணுறேன்னா
வெறும் என்னோட வயிறு மட்டும் நான் குறைக்கிறேன், வயிற்றுல இருக்கிற ஃபேட்டை மட்டும் நான் குறைக்கிறேன், என் கையில் இருக்கிற ஃபேட்டை மட்டும் நான் வந்து கை எக்ஸசைஸ் பண்ணி நான் குறைக்கிறேன், அப்படிலாம் வந்து ஸ்பாட்லலாம் வந்து நம்ம வந்து ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓவரால் பாடியில் தான் நம்ம வந்து ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணுமே தவிர, நான் இப்போ வெறும் க்ரன்ச்சஸ் மட்டும் பண்ணி நான் வெறும் வயிறை மட்டும் குறைக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து அதை நம்பாதீங்க, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வெறும்னே நம்ம வயிற்று பகுதியில் மட்டும் போய் ஃபேட்டாக உட்காராது இல்லைங்களா, அது பாடி ஃபுல்லாக தான் போய் உட்காரும். ஸோ நம்ம வயிறை குறைக்கணும்னா ஹோல் பாடி ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்ம வந்து வயிறையும் சேர்த்து குறைக்க முடியும். ஸோ அந்த டிவியில் காட்டுற மாதிரி ஒரு பெல்ட் போட்டுட்டு இல்லைன்னா அந்த மாவு மில்லில் அடிக்கிற மாதிரி ஒரு பெல்ட்டை ஒன்று போட்டுட்டு நம்ம வெறும் வயிறை மட்டும் குறைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ க்ரன்ச்சஸ் இஸ் அஃப்கோர்ஸ் அ குட் எக்ஸசைஸ் ஃபார் டெவலப்பிங் ஆப்ஸ், பட் அது மட்டுமே பத்தாது. நீங்கள் ஹோல் பாடி ஒர்க் அவுட்டோட சேர்த்து அதையும் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது எஃபெக்டிவாக இருக்குமே தவிர, வெறும் வயிறை மட்டும் நான் குறைக்கிறேன் அப்படின்றது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ யூ ஹாவ் டு டூ கார்டியோ, யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் யுவர் ஹோல் பாடி, அதோட சேர்த்து நம்ம க்ரன்ச்சஸும் பிளாங்க்ஸும் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வயிறு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தர்பாரில் நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி வயசு வெறும் ஒரு நம்பர் தான் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. அதே மாதிரி 45 வயசுக்கு மேலே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி உங்களால் மசில்லாம் பில்ட் பண்ண முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து அதை நம்பாதீங்க. ஏன்னா யூடியூப்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம், 60 வயசுக்கு மேலேயுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணி நல்ல பாடியை டோன்டாக வச்சுருக்கிற நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ 45 இயர்ஸுக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஆக்சுவலி 45 இயர்ஸ்க்கு மேலே எதனால் அவங்க வந்து வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட லீன் மசில்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த லீன் மசில்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுனால தான் அவங்களால நிறைய வெயிட் தூக்க முடியாதது, கொஞ்சம் வயசாகிடுச்சு சோர்வாக இருக்குது அப்படின்றதுக்காகலாம் அதுக்கான ரீசன். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த லீன் மசிலை நீங்கள் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ அதனால 45க்கு மேலேயுமே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி அந்த லீன் மசில்ஸை பில்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பாடியை நீங்கள் வந்து ஹெல்தி பாடியை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன், கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த என்டையர் டாக்குமெண்ட்ரியுமே எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வேர்ல்டில் பெரிய வெயிட் லிஃப்டர்ஸ் ஆகட்டும், பெரிய ஆத்லீட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து வெஜிடேரியன் டயட்டை கடைபிடிச்சி எப்படி வந்து அவங்க பாடியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். சிக்கனில் இருக்கிற ப்ரோட்டீன் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து மசில் பில்ட் ஆகும், நான்வெஜ் சாப்பிட்டா தான் வந்து மசில்ஸ் எல்லாம் வந்து பில்ட் ஆகும் அப்படின்றது மாதிரிலாம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது அவசியம் இல்லை. வீகன் டயட்லேயே நம்மளால் நல்ல மசில்ஸ் பில்ட் பண்ண முடியும். அதுக்கு அந்த கேம் சேஞ்சர்ஸ் டாக்குமெண்ட்ரியே ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். காலையில் எழுந்தவுடன் ஒர்க் அவுட் ஒரு நல்ல விஷயம்தான், பட் அதுதான் நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒர்க் அவுட்டுன்றது நம்ம எப்போ வேணால் செய்யலாம். நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். அது நம்மளோட ஒரு நம்மளோட லைஃப்பில் அது வந்து ஒரு ரொட்டீனாக இருக்கணும், அண்ட் அதை வந்து மிஸ் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்றது தான் நமக்கு வந்து முக்கியமான குறிக்கோளாக இருக்கணுமே தவிர, அது காலையிலையா மாலையிலையா அப்படின்றது அவங்கவுங்க ஷெட்யூலை பொறுத்து. ஒரு சிலருக்கு வந்து ஈவினிங் தான் ஃப்ரீ டைம் இருக்கும் எவ்ரிடே, ஸோ அவங்களால காலையில் கண்டிப்பாக செய்ய முடியாது, அதனால் வருத்தப்பட வேண்டாம். ஸோ காலையில் தான் ஒர்க் அவுட் பண்ணால் தான் நல்ல ஒர்க் அவுட்டு, மற்ற நேரத்துலலாம் பண்ணால் நல்ல ஒர்க் அவுட் இல்லை அப்படின்றதுலாம் கிடையாது. எந்த டைம் நமக்கு சூட்டபிளாக நம்ம வந்து டெய்லி பண்ண முடியும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும், ரொட்டீனாக பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த டைமை சூஸ் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா கேப் விடாமல் நம்ம செய்வோம். காலையில் தான் பண்ணணும்னு ஒரு தப்பான ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்திரிக்க முடியாமல் அது ஒரு ரொட்டீனாக இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் விட்டு விட்டு பண்ணுறதுக்கு, ஈவினிங் நல்ல ரொட்டீனாக தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், இட் டசன்ட் மேட்டர். வியூவர்ஸ்,
இதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்த மித்ஸ். ஸோ இதே மாதிரி ஒர்க் அவுட் சம்மந்தமாக இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அட்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சதீஷ் ஜி. Oh, my God.